வணக்கம். தாய்மண் செய்திகள். இலங்கையில் மக்கள் எழுச்சி. ஜனாதிபதி மாளிகையை கைப்பற்றிய ஆர்ப்பாட்டக்காரர்கள். தப்பிச் சென்றார் கோட்டபாய ராஜபக்ஷ. இன்றைய தினம் இலங்கையின் தலைநகர் கொழும்பை ஒன்று திரண்ட பெரும் திரளான மக்கள் எழுச்சி கொண்டு ஜனாதிபதி மாளிகையை கைப்பற்றினர். இதன் போது கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களின் வாசஸ்தலத்திற்குள் பெரும் திரளான மக்கள் நுழைந்தனர். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களின் வாசஸ்தலத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் நெருங்கிய போது அங்கு பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த முப்படையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான மோதல்கள் இடம்பெற்றன. இதன் போது பாதுகாப்பு தரப்பினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகம் மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் தடியடி போன்றவற்றால் பல பொதுமக்கள் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது வரை இலங்கையின் தலைநகரை முற்றுகையிட்டுள்ள போராட்டக்காரர்கள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் உத்தியோகபூர்வமாக பதவி விலகி சர்வகட்சி அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ எங்கு தப்பிச் சென்றுள்ளார் என்ற உத்தியோகபூர்வ தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகாத நிலையில் அவர் துபாய் நாட்டிற்கு தப்பிச் செல்லலாம் என்ற தகவல்களும் கசிந்துள்ளன. இதனிடையேதான் பதவி விலக தயாராக உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை அமைத்ததன் பிறகுதான் பதவி விலகுவதற்கு தயார் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அறிவித்துள்ளார். என்னதான் சர்வகட்சி அரசாங்கம் அமைந்தாலும் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு கிடைக்குமா? எரிபொருள் வரிசையில் நிற்கும் மக்களுக்கு எரிபொருள் கிடைக்குமா? உணவு பஞ்சத்தில் இருந்து மக்கள் காப்பாற்றப்படுவார்களா என்பதே மக்களின் கேள்விகள். தாய்மண் செய்திகளுக்காக மலர்விழி. Yeah.